நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகள் அது கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆளும் வந்து இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த ரெட் ஜெயினுடைய வரலாறு பாருங்க, கிட்டத்தட்ட ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஒரு 20-30 படங்கள் வெளியிட்டவங்க 10 வருஷத்தில். ஆனால் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனை படங்கள், கிட்டத்தட்ட 100+ படங்கள் ரெட்ஜியன் மூவிஸ் வெளியிட்டதுன்னா அப்போ என்ன தெரியுது? அப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அது ரெட்ஜியன் எங்களுக்கு நாங்கள் கேட்குற அடிமாட்டு விலை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எல்லா வித பர்மிஷன், இல்லைன்னா கிடையாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு சர்வாதிகாரம். அன்றைக்கி இதே இது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்களே திரு மு கருணாநிதிக்கு அன்னைக்கு அவங்க கட்சி சார்பிலேயே, அந்த விழாவுக்கு வந்து மேலே போய் மேடையில் திரு அஜித் நடிகர் அன்பு சகோதரன் என்ன சொன்னார், அவர் நான் வந்து அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேன், இப்படி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு என்னை வந்து இன்னைக்கு வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி நீ கூப்பிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. அப்படி திரைப்பட கலைஞர்களை இன்னைக்கு வந்து முழுமையான அளவுக்கு வந்து பயமுறுத்தி அச்சுறுத்தி திரைப்படம் எடுக்க விடாமல் செய்து, திரைப்படம் எடுத்தால் அப்படி எடுத்தால் எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு திரைப்படத்துறையில் ஒரு சர்வாதிகாரம் ஒரு கோலோச்சப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இல்லை, திரைப்பட கலைஞர்கள் வந்து இதை உணரணும், இதை ஆட்சிக்கு எங்கள் ஆட்சிக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கும் வித்தியாசம் உணரணும். ஆனால் அவங்க மௌனம் சாதிப்பது என்பது தான் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். ஏன் வந்து எடுத்து கேட்க மாட்டேன்றீங்க, அதை கேளுங்க நீங்க, அதை நீங்க கேட்கணும். எனவே இந்த படத்தில் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க லீவை பொறுத்தவரையில், அதனால வந்து என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். என்னங்க இல்ல, அவங்க தான் அடையாளம் காணாமல் போயிட்டாங்களே, அவங்க எல்லாருமே தான் இங்க தானே இருக்கோம். அதனால வந்து அன்னைக்கு உங்க கேள்வியே வந்து அது எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும்னு சொன்னா உங்க வந்து கேள்விக்கான வினா எழாது. இல்லை, அதுதான் சொல்றேங்க. இப்போ ஒரு ஒரு ஆட்சியாளரை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் வந்து ஒரு காவல்துறை வந்து செயல் பண்ணும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து பொதுவாகவே அம்மாவாக இருக்கட்டும் அதே போல் தலைவராகட்டும் அந்த நடைப்பயிரட்டும் முழுமையான அளவுக்கு வந்து காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதனால் வந்து காவல்துறை சுதந்திரமாக வந்து தன்னுடைய கடமை செஞ்சது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆட்சியில் எங்கேயோ 1-2 நடக்கிறத வச்சு நீங்கள் வந்து அந்த பூத கண்ணாடி பார்க்கணும். ஆனால் இந்த ஆட்சி இந்த அது சொல்கிறேன் தம்பி, நீங்கள் எந்த டிவின்னு தெரியல எனக்கு. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் சில்ட்ரன் அண்ட் வந்து அடல்ட்ஸ் என்ன வயதானவங்க ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அதெல்லாம் ஆமாம், அதாவது வந்து இப்போ குழந்தை கடத்தல் அதிகமான அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? திரைத்துறையில் சர்வாதிகாரம் கோலோச்சுகிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். தங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றோர் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர்கள் அடையாளம் இன்றி காணாமல் போய்விட்டனர் என்றும் கூறி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.